சரணாலயத்தை பத்தி பேச்சு வந்தப்போ மகா பெரியவாளை பத்தி எல்லாம் பேசியிருந்தோம், குரு பூஜையை பத்தி பேசியிருந்தோம்,
மாமாவோட ரைட்டிங்ஸ் இதெல்லாம் பேசியிருந்தோம். அப்போ நான் சொன்னேன் சரணாலயத்தை பற்றி ஒரு பாட்டு எழுதினேன் மாமா, அங்கே என்னென்னலாம் கோலாகலமாக இருக்குன்னு அப்படின்னு பாடமா அப்படின்னாரு. அது ஒரு 7 பேரா அது பாடி காமிச்சாங்க மாமாவுக்கு. அதுக்கப்புறம் மாமா கிட்ட நான் ஒரு காமன் மெசேஜ் எல்லாருக்கும் சொல்லுங்க மாமா அப்படின்னு சொன்னேன். அப்போ மாமா வந்து ஒரு 2 3 நிமிஷம் வீடியோ ஒன்று ஸ்பீச் கொடுத்தாரு. அதனுடைய சாராம்சம் என்னன்னாக்கா, செம்பருத்தி பூ மாதிரி இருக்கிற அம்பாவை வந்து தினம் நம்ம தியானம் பண்ணி, அவ பாத அவ சரண கமலத்தை தினம் தியானம் பண்ணணும், ஒரு 10 நிமிஷமாவது பண்ணணும் அப்படின்னு என்னுடைய ஆசை. எல்லாருக்கும் நான் தான் சொல்லிக்கிறேன்னு சொல்லியிருப்பாரு. அப்புறம் தினம் தோட கஷ்டகம் படிங்க அப்படின்னு சொல்லியிருப்பாரு. அந்த 2 விஷயமும் மாமா ஸ்பீச்சு. அது இந்த வீடியோ கடைசியில நான் அதை ஷேர் பண்றேன். அதுக்கப்புறமா மாமா வந்து, மாமா இடத்துல ஒரு மேரு சந்தன மேரு இருக்கும், சான்ஸ்கிரிட் காலேஜில் பூர்ண பலமும் சந்திர மேரவும் கொடுத்தது. அதை பற்றி நாங்கள் பேசியிருந்தோம். அப்போ அங்கே திருவள்ளுவர் படம் இருந்தது மாமா ரூமில். மாமா நாங்கள் நமஸ்காரம் பண்ணியிருந்தோம். அதை பற்றி அந்த பூஜையை பற்றிலாம் மாமா சொன்னார். நாங்கள் மாமாவத்தில் இருக்கிறப்போ ஒரு நிகழ்ச்சி நடந்தது. மாமாவுக்கு ஒரு ஃபோன் வந்தது. மாமா அதை அட்டன் பண்ணாரு. அந்த பக்கம் இருக்கிறவா கொஞ்சம் பதட்டமாக ஏதோ பேசினா, மாமா எல்லாம் கேட்டுன்ட்டு, ஒன்றும் கவலைப்படாதீங்க, நான் பெரியவா கிட்ட கேட்டுட்டு உங்களுக்கு சொல்கிறேன், லைன்லேயே இருங்க அப்படின்னு சொன்னாரு. அவள் லைன்லேயே இருந்தா. அப்புறம் மாமா வந்து தியானத்தில் போனார். கொஞ்ச நேரம் தியானம் பண்ணிட்டு அவர் கொஞ்சம் உடம்பு முடியலன்னு ஒரு இடத்துல ரெஸ்ட் எடுத்துருக்காரு. சாயந்தரத்துக்குள்ளே வந்துடுவாரு, நீங்கள் ஒன்றும் கவலைப்பட வேண்டாம், வந்து சேர்ந்துருவாரு ஆற்றுக்கு அப்படின்னு சொன்னாரு. பேசி முடிச்ச பிறகு மாமா சொன்னாரு, அவர் தெரிஞ்சு அவர்கிட்ட பார்க்க வரவாருல, ஒரு மாமா வந்து வெளியில போயிருக்காரு, ரொம்ப நேரம் ஆயும் ஆற்றுக்கு வரலன்னா அவத்துல கவலைப்பட்டு ஃபோன் பண்ணி மாமா கிட்ட கேட்டதும் மாமா தியானத்துல போயிட்டு சொல்லியிருக்காரு. எப்பேற்பட்ட அனுபவம். மாமா பேசினப்ப சொன்னார், அப்பதான் கொஞ்சம் முன்னாடி, சரீரம் தான் இங்க இருக்குமா, மற்ற எல்லாம் அம்பாள் கிட்ட எல்லாம் தியானத்துலதான் எப்பவும் பெரியவா தியானம் காமாட்சி தான்னாரு. அது கண் கூட நாங்க பார்த்தேன். நான் அங்க பார்க்கக்கூடிய சந்தர்ப்பம் எனக்கு கிடைச்சது. அதுக்கப்புறமா நான் 2வது விசிட்டா 2வது தடவை மாமா நமஸ்காரம் பண்ண போனப்போ இந்த வருஷம் பிப்ரவரியில போனோம். மாமா வந்து 40 50 வருஷமா தேவி மகாத்மிய பாராயணம், நித்திய பாராயணமா பண்ணிங்கன்னு சொல்லிட்டு நான் படிச்சிருக்கேன். மாமாவும் என்கிட்ட முதல்ல பேசுறப்ப சொன்னான். அதனால நான் என்னுடைய தேவி மகாத்மிய பாராயணம் புக்கை எடுத்துன்னு போயிருந்தேன். அதே மாதிரி மூக்கப்பஞ்சசதி பாராயணம் எனக்கு பௌர்ணமி பௌர்ணமி உண்டு, அந்த புக்கையும் எடுத்துன்னு போயிருந்தேன். அது ரெண்டுத்தையும் மாமா கிட்ட கொடுத்து எனக்கு நீங்க ஆசீர்வாதம் பண்ணி கொடுக்கணும் மாமான்னு கேட்டேன். மாமா அதை பெரியவா கிட்ட வச்சுட்டு தியானம் பண்ணி நிறைய பாராயணம் பண்ணுவேன் சொல்லிட்டு ரெண்டுத்தையும் கொடுத்தாரு. அது ரொம்ப பெரும் பாக்கியமா நினைக்கிறேன் நான், கிடைக்காத பாக்கியாது. மாமா கையால் தொட்டு 2 புக்கையும் கொடுத்தது, ரொம்ப சந்தோஷம் எனக்கு. அதுக்கு அடுத்தபடியா மாமா வந்து பெரியவா போட்டிருந்த ருத்ராட்ச மணின்னு சொல்லிட்டு 2 ருத்ராட்ச மணி கொடுத்தாரு. அது பெரியவா பாதத்துல வச்சிருக்கேன். அதை என்ன பண்ணணுங்கிறதையும் எனக்கு சில இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் எல்லாம் கொடுத்தாரு மாமா. அதுக்கப்புறமா மாமா வந்து காமாட்சி ரூபமா இருக்கா அப்படிங்கறத நான் தெரிஞ்சுக்கிறதுக்கு ஒரு சந்தர்ப்பம் கிடைச்சது எனக்கு. என்னன்னா, மாமா வந்து எப்பவுமே நம்ம கிளம்புறோம் அப்படின்னு சொல்லி உத்தரவு கேட்டோம்னாக்கா, தான் ஏனோ தானாலாம் நம்மளை அனுப்பிட மாட்டா. மாமா விபூதி, மாமாவுக்கு எல்லாத்துக்கும் மாமாவுக்கு விபூதி பிரசாதம் எடுத்து, எனக்கு நெத்தியில குங்கும பிரசாதம் வச்சு, தலையில கையை வச்சு ஆசீர்வாதம் பண்ணி, கையில பழம் கொடுத்து, நீங்க வச்சுக்கோங்க மாமா பழம் அப்படின்னா, எல்லாம் இருக்குமா பிரசாதம் நீ வச்சுக்கோ அப்படின்னு சொல்லுவார். மாமா பிரசாதம் கொடுத்து அனுப்புவாரு. அந்த மாதிரி அனுப்புறப்போ மாமாவோட கை வந்து அப்படியே ஃப்ரீசர்ல வச்ச மாதிரி குளிர்ச்சியா இருக்கும். இதை நானும் எங்க ஆத்துக்காரர் 2 பேருமே உணர்ந்தாங்க. இது வந்து உணர்வு பூர்வமான அனுபவம். மூக்கப்பஞ்சசதியில அம்பாளோட கடாட்சம், மந்தராச புன்னகை எல்லாமே வந்து ரொம்ப குளிர்ச்சியா இருக்கும்வா. எல்லா அம்பாள் சாஸ்திரத்திலையும் அப்படிதான் சொல்லியிருப்பார். அந்த குளிர்ச்சியை வந்து அம்பாள் ரூபமும் மாமா கிட்ட நான் உணர்ந்தேன். ரொம்ப அனுபவம் அது, இன்னைக்கு வரையும் அதை மறக்கவே முடியாது. அதே மாதிரி நாங்கள் புவனேஸ்வரி கோயிலை பத்தி கும்பாபிஷேகம் அங்க ஆக போகிறோம். என்னுடைய இஷ்ட தெய்வம், சின்னத்துலேருந்து எங்கள் அப்பா அம்மா காலத்துலேருந்து புவனேஸ்வரி வழிபாடு உண்டு எங்க இடத்துல, எனக்கு ரொம்ப பிடிக்கும் மாமா அப்படின்னு சொன்னேன். நான் அதை பற்றி எல்லாம் பேசிட்டு இருக்கிறப்ப புவனேஸ்வரி மேலே மணி தீப வாசனைன்னு ஒரு பாட்டு ஒன்று எழுதின மாமா,
அப்படின்னு பாடேன் அப்படின்னு சொன்னாரு. அது பாடி காமிச்ச மாமாவுக்கு. மாமா எப்படின்னா அக்கறையா கவனிப்பா எல்லாத்தையும், நம்ம என்னென்ன சொல்றோமோ பாடுறோமோ அவ்வளோ ஈடுபாடு, ரொம்ப கவனமா எல்லாம் கேட்டு ஆசையா கேட்பா. அந்த அனுசரணையும் அன்பும் நம்ம அவர்கிட்ட பார்க்க முடியும், நிறைய பார்க்க முடியும். நம்ம பார்த்த பெரியவா மாதிரி அந்த பாட்டை நான் அந்த கடைசியில ஒரு ரெண்டு லைன் தான் ரெக்கார்ட் பண்ண முடிஞ்சது. அதையும் நான் இந்த வீடியோல ஷேர் பண்றேன் நான். அப்புறம் மாமாவை நேரில் பார்க்க முடியலங்கிறவா புறப்பட வேண்டாம். ஒவ்வொரு குருவாரமும் நம்ம சந்திரசேகர காமாட்சி கொண்டு சொல்லி பெரியவாளுக்கு அர்ச்சனை பண்றப்போ மாமா சூக்ஷ்ம ரூபமா நம்மளோட இருப்பா அப்படின்னு இருக்கணும் அப்படின்னு நம்ம பெரியவாளை பிரார்த்தனை செய்வோம். இந்த வீடியோவை முடிக்கிறதுக்கு முன்னாடி காஞ்சி காமாட்சி மேல நான் ஒரு பாட்டு எழுதினேன், அதை மாமாவுக்கு வந்து ஆத்மார்த்தமா பாடி சமர்ப்பணம் செய்யறேன். பாட்டு பாடுறேன் இப்ப நான். காமாட்சி கற்பக தருவே வாக்கில் வந்தமர்வாய் வாக்தேவி தாயே பத்தர உரி பாட அருள்வாயே வாக்கில் வந்தமர்வாய் வாக்தேவி தாயே சவுண்ட் வச்சுட்டேன் சொல்லு பேசு. ஸ்ரீகுருப்போ நமஹ. சதாசிவசமாரம்பாம் சங்கராச்சாரிய மத்தியமாம் அஸ்மத் ஆச்சாரிய பர்யந்தம் வந்தே குரு பரம்பராம். குரு பிரம்மா குரு விஷ்ணு குரு தேவோ மகேஸ்வரக குருசாட்சா பரபிரம்ம தஸ்மை ஸ்ரீ குருவே நமஹ. வரவே சர்வலோகானாம் விடுதே பவலோகனாம் நிதைய சர்வவித்யானாம் தட்சிணாமூர்த்தியே நமஹ. லோகத்தில் மனுஷ புரிய நம்மளாம் அடிச்சிருக்கோம். இன்னும் ஜென்மா கிடைக்கிறது ரொம்ப கஷ்டம், நிறைய ஜென்மம் துர்லபம்னு சொல்லியிருக்கு. கடுத்த மனுஷ பதியை நல்ல காரியங்களை பதிவு நிர்வகிச்சு நல்ல காரியங்களை செஞ்சு எல்லாரும் சைஸ் அடைகிறது முக்கியமான மார்க்கம். அம்பாளுக்கு சரணர்கள் இந்த தியானம், அந்த தியானத்தை எல்லாரும் பண்ணி காமாட்சி அம்மாருடைய மகாதூப சுந்தருடைய அனுகிரகத்தை எல்லாரும் அடையணும்னு நம்மளால் பரிதப்பட்டுகிட்டே இருக்கணும்.
முக்கியமாக நம்ம எல்லாரும் ஆரிய வழிபாடு பண்ணிட்டு இருக்கோம், அங்கே போயிட்டு இருக்கோம். அப்படி இருக்கும் சொல்லி அந்த சமயங்கள் நல்லா தியானம் பண்ணி லலிதாசிரமத்தை பாராயணம் பண்ண ரொம்ப விசேஷம்னு சொல்லுவா பெரியவா. அதே தான் நான் சொல்கிறேன். அறுபத்தனங்காயிரம் எடுத்து அரிசியை போட்டியும் பொத்தியை உள்ள நினைச்சிருக்கேன். அறுபத்தனங்காயிரம் கோடி யோகினிகள் சேமிக்கப்பட்டவர் சதாமர ரமாவணி சுபதீட்சணையும் லட்சுமியாரையும் பாணியாரையும் தாமரம் பிசை சேமிக்கப்பட்டவர் திருப்பூர் சுந்தியாரம் பராசக்தி ஜெகன் மாதம் மணிதீபத்தில் அப்படி சித்தாமத்திற்கு இருக்கா. அப்பேற்பட்ட பலதனுடைய கடாட்சிரமக்கு கிடைக்கிறது நம்மளால் சரண தியானம் தான் ரொம்ப முக்கியம். இன்னும் காலம்பரம் அஞ்சு நிமிஷம் பத்து காலம் சாயங்காலம் அஞ்சு நிமிஷம் எனக்காக ஒதுக்கணும்னு எல்லாத்தையும் சொல்லியிருக்கேன். அதே தான் அப்பவும் சொல்லியிருக்கேன். ஒரு பத்து நிமிஷம் உட்காந்தாவது அம்மா சரண தியானத்தை பண்ணிட்டு இருக்கணும். சகுங்குமே விளைவராமல் சொல்லியிருக்கேன். சகுதவேந்து இருக்கக்கூடிய உடம்பு செம்பருத்தி மூக்கிற சரீரத்தில் கூட அம்பாட்டில் பாவனை பண்ணி ஒரு மனுஷன் கொண்டு வந்தாலும் நிச்சயமாக இருக்கும். ஒரு ஆறு மாதம் எட்டு மாதம் பண்ணாலே மனசும் தியானம் சுத்திக்கும். தைலதாரை போல் மனசில் ஒன்றையே பக்கம் நினைக்க வேண்டும். அப்படி மனதை பக்கப்படுத்துவதற்கு தியானம் யோகம் என்று பெயர். தியானம் யோகம் ஏதோ மகிழ்ச்சிகளுக்கும் ஞானிகளுக்கு மட்டுமல்ல மருந்து வியாதிசர்களுக்கு நாம் எல்லாரும் வியாதிசர்களே நாம தெரிவா. அப்பேற்பட்ட வார்த்தை சொல்லியிருக்கா. அதோட லோகமாதிரி காமாட்சி இருக்கா அவளுக்கு எல்லாம் தெரியும். அவளை இஷ்டப்படி எல்லாமே நடக்கும். நீ அதிலையும் கவலைப்படாதீங்கிறது முக்கியமான சமாச்சாரம். இது ஒரு அட்டை எழுதி வச்சுட்டு பார்த்தாலே அன்றைக்கி எல்லா காரியமும் நல்லா நடக்கும். இப்படி சுகமமான மார்க்கத்தில் ரொம்ப எளிமையான மார்க்கத்தில் பெரிய பெரிய காரியத்தை சாதிச்சோம். மகாபரிவா லோகத்தில் நடவானந்தையும் சொல்கிற மகாபரிவா அவள் குருவானந்தத்தையும் பாரதேசமே புண்ணிய செஞ்சிருக்கு. பாத பாதஸ்பரிசத்தால் பாரத தேசத்தையே புனிதமாக்கலாம்னு எழுதியிருக்கேன். உங்கள் ஆட்சியில் அதனால் பூமி வந்து பூமி தாய் வந்து பரமேஸ்வரனாக கொடுத்த பரமாச்சாரியோட பாதத்தை பட்டு ஒரு சரித்திரத்தை பட்டு புனிதமாடுகிறது அப்படின்னு சொல்கிறேன். அப்பேற்பட்ட ஒரு பாதத்துடைய மகாபரிவான பாதைகளை நம்மளால் வீட்டில் வச்சு பூஜை பண்ணுறது கொடுத்து வச்சுருக்கோம். தோட்டக்காட்டும் சொல்லி நமஸ்காரம் பண்ணலாம், குருநாதனை தியானம் பண்ணலாம், எல்லாம் பண்ணி எந்த விதத்தையாவது ஒரு விதத்தில் பாதைகள் வேறுபட்டால் சேரணும் உங்கள் தான். அப்படி வந்து நம்ம எல்லாம் எந்த காரியம் செஞ்சாலும் அம்மாவுடைய திருநாமந்தமாக செஞ்சுட்டு அவரை தியானம் பண்ணாக்கா லோகத்தை பரமேஸ்வரன் எடுக்கும். ஜென்மாற்றம் பிரயோஜனம் எடுக்கும். அடுத்த ஜென்மா சொல்ல முடியாது. இப்போ உபயோகப்படுத்தினா ஏமாற்றப்பட்ட பிறகு நாம் ஆகிடும். அதுக்கு ஆகாதபடி உலகத்தில் எல்லா மக்களும் சமபாய் எழுந்து ஒரு வித்தியாசமே இல்லாதபடிக்கு ஈஸ்வர தியானம் பண்ணணும்ட்டு எல்லாரையும் நான் கேட்டுக்கிறேன். எல்லாரும் நல்ல சமத்த மங்களங்களும் சேமங்களும் ஏற்படும். அம்பாளையும் காமாட்சியும் கார்த்திகளையும் குருநாதனையும் பார்த்து லோகாசம் சாட்சிகளும் வந்து ஓம் சத்து நாராயண 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 மிகையே ஆசரிக்கும் மல்லி அபயமளி பாயே ஸ்ரீ மாதா புவனேஸ்வரி மணிதீபவாசினி மங்களங்கள் தந்திடும் மாயாஸ்வரூபிணி ஸ்ரீ மாதா புவனேஸ்வரி. அந்த சண்முகனின் சண்முக